Samantha thala worth it. Halo guys, welcome back to am Chennai vacation. Ini வந்து பாத்தீங்கன்னா காத்து வாக்குல ரெண்டு காதல் மூவி ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இன்னில இருந்து நான் சமந்தா ஃபேன். சமந்தா வேற லெவல் bro. இந்த படம் பச்சை குத்தி இருந்தாங்க ரொம்ப ஒண்ணும் பேச முடியல. அதால பார்த்த உடனே பேட் ஆயிச்சு கண்ணெல்லாம். சமந்தா bro. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டரில் பார்க்க வந்திருக்கோம். நம்ம விஜய் சேதுபதியோட படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதை நம்ம சென்னை வீக்கே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் சூப்பர்ண்ணா செம்மையாக இருந்ததுண்ணா. எப்படி செம்ம காமெடிண்ணா. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. சமந்தாவோட ஆக்டிங் வேறு லெவல். சமந்தா நல்லா இருந்தா சூப்பராக இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு? ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சதான் ப்ரோ. சமந்தா தான். சமந்தா தான். யாருக்கும் பிடிக்கல. ஓகே ப்ரோ. அவங்களுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்னாகும் ப்ரோ? யாருக்கு? அவங்க ஹஸ்பண்டுக்கு ப்ரோ. டேரக்டர் சூப்பர் ப்ரோ. பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க படம். சூப்பரா இருக்கு. மூணு பேருமே நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிங்க. ஆனா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சம்மும் நயன்தாராவும் தான் செம்மையா இருந்தாங்க. நல்லா இருக்கு. என்கேஜ்மென்ட் தான் ஆயிருக்கு இது வரைக்கும். மேரேஜ் ஆகல. ஓகே உங்களுக்கு மட்டும் தான் ஆகல. மேரேஜ் சமந்தா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சமந்தா கூட தான் மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க ஊர் ஆயிடுச்சு? போன மாசம் டைவர்ஸ் ஆச்சு. இப்போதைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு இந்த மூவி. ஓகே இதையும் நான் அந்த மாதிரி படத்தை நான் பார்த்தே இல்லை. இதான் செம்ம டக்கர் தான். இதான் டக்கர். இன்னிலேருந்து நான் சமந்தா ஃபேனு. எக்ஸலண்ட் மூவிங்க. குட் என்டர்டைன்மெண்ட். போத் மூணு பேரோட இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட பார்ட் ஆஃப் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலண்ட் மூவி. சமந்தா மேடம் நல்லா சூப்பர் சூப்பர். நான் படம் வேறு லெவல்ண்ணா. சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. பீஸ்ட்டை பார்க்குறவங்க வந்து இதை வந்து பார்த்துட்டு போகலாம். பீஸ்ட்டை விட இது பக்கா. பீஸ்ட்டை போட்டு அப்படியே அமுக்கு. இது மஜாவாக இது. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ரெண்டு பேர் நல்லா இருந்திருக்குமா? சமந்தா தலை ஒர்த்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. வேறு லெவல் ஒரு படம். செம்ம படம். விஜய் சேதுபதி கம்பேக்கு இந்த நான ரோடிதாக்கு அப்புறம் இது வந்து செம்ம படம். திருக்கி விட்டுருக்காரு அனிருத். வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாம் அனிருத் செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. அனிருத்காகவே பார்க்கலாம். செம்மையாக இருந்ததுங்க. நல்லா தூங்குவேன் நான். தூங்க செம்மையாக சான்ஸே இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். அதான் ப்ரோ இருந்துச்சு. சமந்தா வேறு லெவல் ப்ரோ. போர் அடிக்காமல் ஜாலியாக ஒரு பாசிட்டிவ் வைபோட பார்க்கலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சேதுபதியை பற்றி சொல்லவா வேணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி மாறிட்டேன். நயன்தாராவும் பார்க்கலாம். ஆமாம் சமந்தா பார்க்கலாம். அதுக்காக நான் வந்த சமந்தாவே இன்னிலேருந்து சமந்தா ஃபேன். அவ்வளோ அந்த மாதிரி இல்லை. அதே வந்து ஜென்யூனைஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்றது. ஸோ கேஜிஎஃப் நல்லா இருக்குங்க. கேஜிஎஃப் நம்ம வலிமை நல்லா இருக்குது. பீஸ்ட் வேஸ்ட்டு. அந்த பிளேட் ஓடுறதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் பொம்மை படங்க. அதெல்லாம் குழந்தைய பேச குழந்தை ஓடுறதெல்லாம் தான் இவர் வந்து ஓட்டுனுக்கிறாரு. நீங்கள் யார் பேர்? அதெல்லாம் இதில் வந்து சொல்லக்கூடாதுங்க. எல்லாம் கலாய்ப்பாங்க. தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. தெரிஞ்சிச்சிங்களா? ஸோ அந்த லவ்ங்கிறத ரெண்டு பேருக்கு இது பண்ணுறது அப்படி தப்பு இல்லை அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது. அது ஜென்ரலாக நிறைய பேருக்கு இதை மாதிரி தோணும். ஸோ அந்த விஷயத்தை தான் யதார்த்தமாக இவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இது மாதிரிலாம் எதுவுமே காமிக்க மாட்டாங்க படத்தில் கூட. இல்லை தப்பாக போயிடும் இது வந்து. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லார் இடத்துல யாருமே ஒரே இதுன்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ அது அதாவது நடக்கிறத இவர் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ லவ் யூ அண்ட் லவ் என்ன டூ இருக்கலாம். பட் மேரேஜ் இது கிடையாதுன்னு. ஸோ அதே மாதிரி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஜென்மைஸ் பண்ணுறதுனால இதை மாதிரி எடுத்திருக்காங்க. எப்படி 96 ஹிட் ஆச்சோ அதே மாதிரி சேம் லெவலில் இதுவுமே ஹிட் ஆகும். பசங்க அந்த மாதிரி இருந்தாக்கா அது வந்து கேஷுவலாக இருக்குது. எல்லோரும் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணாக்கா எப்படி யோசிப்பாங்க? உடனே பையன் பண்ணாக்கா அது வந்து ஒரு பெரிய விஷயம் மாட்டாங்க. இதே பொண்ணு பண்ண அவள் எப்படி பண்ணுறா பாருங்கள் அந்த மாதிரி பேசுவாங்க. ரெண்டு பேரை வச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி தப்பாக பேசுவாங்க. பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பொண்ணு பண்ணால் அது நான் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால தான் உங்ககிட்ட இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபுல்லாக ஃபன் தான். படம் ஃபுல்லாகவே பண்ண ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் லேகு. பட் படம் செம்மையாக போச்சு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். செம்ம ஃபன்னாக இருக்குது. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ என்னால் முடிஞ்சிச்சுன்னா தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும். ஓகேங்களா காய்ஸ்? பாய்.